சென்னை காசிமேடு சந்தையில் மீன்களின் விலை குறைந்ததால் அசைவ பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மீன்பிடி தடை காலத்தால் காசிமேட்டில் மீன்களின் விலை அதிகமாக காணப்பட்டது. தற்போது தடைக்காலம் முடிந்து 100க்கும் மேற்பட்ட படகுகள் கடலுக்கு சென்று கரை திரும்பியுள்ளதால் மீன்களின் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மீன்களின் விலை குறைந்துள்ளது. கடந்த வாரத்தில் 400 ரூபாய் முதல் 1300க்கு விற்பனையான 1 கிலோ இறால் 300 முதல் 900 ரூபாய்க்கும் 300 முதல் 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சங்கரா மீன் 300 முதல் 400 ரூபாய்க்கும் 300 ரூபாயாக இருந்த நெத்திலி 150 ரூபாயாகவும் குறைந்துள்ளது. தோல்பாறை 250, வர்லி 380, கடம்பா 280 ரூபாய், தேங்காய்பாறை 700 ரூபாய், வெள்ளை ஊடான் 100 ரூபாய் என விற்பனை செய்யப்படுகின்றன. அதே நேரம் பெரிய வகை மீன்களான வவ்வால் வஞ்சிரம் கிடைக்காததால் அசைவ பிரியர்கள் ஏமாற்றமடைந்தனர். அதிக அளவில் ராணுவ தளவாடங்களை தயாரிக்கும் 2வது நாடாக இந்தியா இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கோவை கொடிசியா அரங்கில் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் சார்பில் நடைபெறும் டெக்ஸ்பேர் 2022 என்ற ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் சர்வதேச கண்காட்சியை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, உணவு, பொது விநியோகம் மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். விழாவில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, ஜவுளித்துறை அமைச்சர் காந்தி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பியூஷ் கோயல் பருத்தி விலை உயர்வால் விவசாயிகள் அதிக வருமானம் அடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். And because of high cotton prices, our farmers also got a good income this year. ஜவுளி தொழிலில் நிலவும் பிரச்சினைகள் சிக்கல்களை தீர்க்க வலியுறுத்தி மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயலிடம் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் மனு அளித்தனர். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தங்கியிருந்த தனியார் ஹோட்டலில் நடந்த இந்த சந்திப்பின் போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் ஆகியோர் உடனிருந்தனர். மூடப்பட்ட நிலையில் இருக்கும் தேசிய பஞ்சாலைக்கழக ஆலைகளை திறக்க வேண்டும், பஞ்சு விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என அதிமுக தரப்பில் வழங்கப்பட்ட கோரிக்கை மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை அருகே ஓஎம்ஆர் சாலையில் உள்ள சுங்கச்சாவடி கட்டணம் வரும் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த விலை உயர்வுக்கு காரணமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது சென்னை மிக முக்கியமான ஒரு சாலையாக இருக்கக்கூடியது சென்னை ஓஎம்ஆர் சாலையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி சாலை எனப்படும் ஓஎம்ஆர் சாலையில் உள்ள சுங்கச்சாவடி சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த புதிய விலை உயர்வு என்பது வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என ஐடி எக்ஸ்பிரஸ் வே லிமிடெட் என்கிற அந்த நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த சாலையில் 3 சக்கர வாகனம் முதல் கனரக வாகனங்கள் வரை தினசரி கட்டணத்தில் ₹1 to ₹24 வரை உயர்த்தியுள்ளது. அதே போல மாதாந்திர கட்டணத்தில் ₹34 to 1550 வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. உள்ளூர் வாகனங்களுக்கான மாதாந்திர கட்டணமும் ₹50 to ₹100 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. நான் குறிப்பிட்டது மாதிரி இந்த மொத்த இந்த கட்டண புதிய கட்டண உயர்வு என்பது வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கிறது. குறிப்பாக 3 சக்கர வாகனத்திற்கு 1 முறை பயணிக்க ₹11, அதே போல 2 முறை ஒரே வித்தின் டே அப்படின்னு சொல்லக்கூடிய ரிட்டர்ன் பாஸ் என்பது ₹22, அதே போல டெய்லி பாஸ் சொல்லக்கூடியது வந்து ₹37, அதே போல மந்த்லி பாஸ் என்பது ₹345 என ஆட்டோ, கார், ஜீப், அதே போல எளிதான வாகனங்கள், பேருந்து, 2 அச்சு சரக்கு வாகனம், அதே போல கனரக வாகனம் உள்ளிட்ட அனைத்து வகையான வாகனங்களுக்கும் இந்த புதிய கட்டணத்தை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கான காரணத்தை அதிகாரப்பூர்வமாக குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த அனைத்து வகையான கட்டண உயர்வு என்பது ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கிறது. அப்படின்னு சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் ₹1 to ₹24 வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கிறது. சார்ந்த உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். புதுச்சேரியில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணிக்கு திரும்பாவிட்டால்
துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துக் கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் பணி பாதுகாப்பை வலியுறுத்தி அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்கள் நேற்று முன்தினம் முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரும் விதமாக முதலமைச்சருடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து இன்று மூன்றாவது நாளாக போராட்டம் நீடிக்கிறது. பணியின் போது பாதுகாப்பு வழங்க வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பணியிலிருந்து நீக்கப்பட்ட 12 ஊழியர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்ற கோரி போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதனால் புதுச்சேரி போக்குவரத்துக் கழகத்திற்கு சுமார் 30 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் போராட்டம் நடத்தும் ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக முடிவு எடுக்க தயாராக இருப்பதாக போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. பணிக்கு வராதவர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்றும் மீறி போராட்டத்தில் ஈடுபடும் ஓட்டுநர் நடத்துனர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் சந்தையில் தக்காளி வரத்து குறைவாக இருந்த போதிலும் தக்காளி விலை கிலோ 5 ரூபாய் முதல் 15 ரூபாயாக சரிந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை, கடவூர், தென்னம்பட்டி, காக்காயன், கவுண்டனூர் உள்ளிட்ட பகுதிகளில் தக்காளி விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. இங்கு விளையும் தக்காளி அய்யலூர் சந்தைக்கு எடுத்து வரப்பட்டு அங்கிருந்து தேனி, சென்னை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு அனுப்பப்படுகின்றன. கடந்த 20 தினங்களுக்கு முன்பு இங்கு 14 கிலோ கொண்ட ஒரு பெட்டி தக்காளி 800 முதல் 1000 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த வாரம் 1 கிலோ 80 முதல் 100 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் தற்போது மழை காரணமாக செடிகள் அழிந்ததால் அய்யலூர் சந்தைக்கான தக்காளி வரத்து 500 டன்னிலிருந்து 5 டன்னாக குறைந்துள்ளது. இருந்த போதிலும் வெளி மாநிலங்களிலிருந்து தக்காளி இறக்குமதி செய்யப்படுவதால் 1 கிலோ 5 முதல் 15 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்படுகின்றன. விற்க வேண்டியது 500 to 700 ரூபாய் விற்கிறது, இன்னைக்கு வந்து வெறும் 200 ரூபாய் விற்கிது. 500 டன் வர வேண்டியது 5 டன் 10 டன் தான் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் விவசாயிகளுக்கு வந்து ஒரு நஷ்டமான சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. தக்காளி அதிகமாக பயிரிடுற எங்கள் மாவட்டத்தில் அய்யலூர் தான் முக்கியம். இதுக்கு வந்து தக்காளிக்கு வந்து ஜூஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரியும் வரல. அதெல்லாம் வந்தால் நிரந்தரமான ஒரு விலை கிடைக்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. நாடு முழுவதும் 3 மக்களவைத் தொகுதிகள் மற்றும் 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் அசம்கர் மற்றும் ராம்பூர் மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அகிலேஷ் யாதவ், அசம்கான் ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவர் தங்களது மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தனர். இதேபோன்று பஞ்சாப் மாநிலம் சங்ரூர் மக்களவைத் தொகுதி உறுப்பினர் பகவந்த் மான் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பஞ்சாப் முதலமைச்சராக பதவியேற்றார். இதையடுத்து இந்த 3 மக்களவைத் தொகுதிகளுக்கும் கடந்த 23ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. ஆந்திரா, திரிபுரா, ஜார்க்கண்ட், டெல்லி ஆகிய மாநிலங்களில் 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்கியது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பர்டோவாலி தொகுதியில் போட்டியிட்ட திரிபுரா முதலமைச்சர் மாணிக் சாகா பதவியில் தொடர இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். அடுத்த மாதம் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்தப்படவிருக்கும் நிலையில் இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. தேவக்கோட்டை அருகே ஒரே குடும்பத்தில் பலருக்கு இலவச பட்டா கொடுக்க பரிந்துரைத்த பெண் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம உதவியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் மேலச்செம்பொன் மாறி கிராம நிர்வாக அலுவலராக இருப்பவர் ராஜலட்சுமி. இவரிடம் கடந்த மாதம் சிலர் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பித்துள்ளனர். இதனை விசாரித்த கிராம நிர்வாக அலுவலர் ராஜலட்சுமி அங்கு பணியாற்றும் கிராம உதவியாளர் கருப்பனின் மனைவி மற்றும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பலருக்கு பட்டா வழங்க உயரதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்துள்ளார். இதுகுறித்து புகார் எழுந்ததை அடுத்து கிராம உதவியாளர் கருப்பன் பணியிடமாற்றம் செய்யப்பட்டார். தொடர்ந்து கோட்டாட்சியர் விசாரணை நடத்தி ராஜலட்சுமியை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். அதேபோல கிராம உதவியாளர் கருப்பனும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்.